ஹாய், அருண் பேசுகிறேன். நான் கடைசியாக யூடியூப்க்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா, கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு பேரண்ட் வந்து, சார் பையன் எப்படி பண்ணுறான், எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறான், ஸ்டேட்லாம் எப்படி எப்போ ஜெயிப்பார், நேஷ்னல் நம்பி கூட்டிகிட்டு போகலாமா, அந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, டெய்லி இதே மாதிரி கேள்வி தான் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரு பயங்கரமான ஐடியா வந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு வீடியோ போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எந்த பேரண்ட் என்ன கேட்டாலும் என்ன பண்ணுறோம், மேடம் இந்த வீடியோ பாருங்கள், நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, செஸ்ஸில் அது காம்படிட்டிவாக விளையாடுற பசங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ப்ராக்ரஸ் பண்ணுறது, எப்படி ப்ராக்ரஸ் மெஷர் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஓகே, டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அதாவது இப்போ ஒரு ஆத்லீட் இருக்காங்க, ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்க கேம் என்னவோ பேட்மிண்டன் தான். ஆனால் எதுக்கு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க கேமுக்கு அவங்க பாடி ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க பாடி நல்லா ஸ்டாமினாவோடு இருந்துச்சு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சுன்னா அவங்களால நிறையா நல்லா விளையாட முடியும். ஸோ டெக்னிக்கை விட என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, உங்கள் மைண்டு ஷார்ப்பாக இருக்கா, இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா கேமும் பிளண்டரில் தான் முடியும். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு டாக்டிக்ஸ் புக்கோ இல்லை அப்படின்னா, ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குது, செஸ் டெம்போ இருக்குது, லீச்சஸ் இருக்குது, செஸ் டாட் காம் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு என்ன செய்யணும்னா, டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நான் டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த கதை தான் ஞாபகம் வருது. உங்கள் எல்லாருக்கும் அந்த முயல் கதை ஞாபகம் இருக்கு இல்லையா? முயலும் டர்ட்டிலும் ரன்னிங் ரேஸ் போன கதை. ஸோ நம்ம இங்கே பசங்களை ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண சொன்னால் இதுதான் நடக்கும். நிறைய பேர் என்ன பண்ணால், ஒரு ஆர்வத்தில் ஒரு எடுத்த உடனே ஒரு 50 பொசிஷன், 100 பொசிஷன், 200 பொசிஷன் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மயில் என்ன பண்ணிச்சு, போய் தூங்கிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டுருது, அப்புறம் மறந்துடுறாங்க, ஓ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுமா அப்படின்னு. ஓகே, அந்த மாதிரி இந்த முயல் கதை மாதிரி தான் ஆயிடும் கடைசியில். ஸோ ஒரு நாள் பயங்கரமாக சால்வ் பண்ணுறது முக்கியம் இல்லை, டெய்லி என்ன செய்யணும்னா, ஒரு 10 பொசிஷன், 20 பொசிஷன் நம்ம எனர்ஜி டைமுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொசிஷன் சால்வ் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், கடைசியில் டர்ட்டில் தான் ரேஸ் ஜெயிக்கும். ஸோ டெய்லி சால்வ் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். நமக்கு பிடிச்ச புக்கு என்ன வேணாலும் சூஸ் பண்ணலாம், ஆனால் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணுறோம். டெய்லி பல் தேய்க்கிற மாதிரி டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். சரி, வேறு என்ன முக்கியம்? காம்படிட்டிவான பிளேயருக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஸ்ட்ராங்கர் பிளேயர்ஸ்ட்டு விளையாடணும். சின்ன பிள்ளையர்கிட்ட நம்ம பிளண்டர் பண்ணி ஜெயிச்சு, சாரி அவங்க பிளண்டர் பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய யூஸ் இருக்காது கற்றுக்கிறதுக்கு, கரெக்ட் தானே? ஸோ நம்ம பெரிய பிளேயர்கிட்ட விளையாடும் போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடி நம்மளை ஜெயிப்பாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பிளேயர்கிட்ட விளையாடும் போது நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் அதை கற்றுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, அவங்க கேம்லாம் அனலைஸ் செய்யணும். அதாவது இப்போ ஒரு புதையல் இருக்குன்னா அதை நீங்கள் தோணினா தான் கிடைக்கும், கரெக்டு தானே? அதே வந்து பாக்கெட்டில் உட்காந்துக்காது. ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனலைஸ் பண்ணி தட்டிடுறாங்க லீச்சஸில் போயிட்டு. அப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை, அனலைஸ் பண்ணுறதே ஒரு ஸ்கில்லு தான். ஸோ என்ன செய்யணும்னா, பெரிய பிளேயர்கிட்ட விளையாடுறோம், ஓகே, அந்த கேமை வச்சு திருப்பி வச்சு பார்க்குறோம். திருப்பி வச்சு பார்க்குறோன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மூவ் வச்சதுக்கு போல் இந்த மூவ் வச்சா என்ன ஆகும், நிறைய கேள்வி கேட்கணும். இந்த மூவ் வச்சதுக்கு போல் இந்த மூவ் வச்சா என்ன ஆகும், நம்ம வச்ச மூவெல்லாம் கரெக்டாக, நம்ம பார்த்த வேரியேஷன் கரெக்டாக பார்த்தோமா, என்ன மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், ஆப்போனன்ட் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, நம்ம கேமில் என்னெல்லாம் பிரச்சனை வருது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் விளையாட தெரியாது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எண்டிங் சரியாக வரலையா, நம்ம நிறையா கேள்வி கேட்கணும், நிறைய வேரியேஷன் யோசித்து பார்க்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஒன்று, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு. வீக்னஸ்னால் என்ன அப்படின்னா, நமக்கு எந்த ஏரியா சரியாக வரலை. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளான வீக்னஸ் இருக்கும், ஓகே நான் மிஸ்கால்குலேட் பண்ணுறேன், ஆப்போனண்ட் விளையாடுறத நான் பார்க்க மாட்டேங்கிறேன், அதுவும் ஒரு வீக்னஸ் தான். ஓகே, அந்த மாதிரி இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியா வராமல் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அட்டாக் பண்ண வரல, இல்லை எனக்கு பொசிஷன்லாம் விளையாட வரல, ஆப்போனண்ட்டு இல்லைனா பீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எண்டிங் விளையாடுறது எப்படின்னே தெரியல. ஆனால் இதெல்லாம் நமக்கு வரலன்றதை நீங்கள் கேம் அனலைஸ் பண்ண தான் தெரியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரே மிஸ்டேக் திருப்பி அடுத்தடுத்த கேமில் திருப்பி வரும். ஓகே, ஸோ நம்ம கேமை அனலைஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட விளையாடுறோம், கேம் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ கேம் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வீக்னஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம், கரெக்ட் தானே? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும்.
ஒரு ஹை ரேட் பிளேயர் கடைசியாக யார்கிட்ட விளாண்டிங்க, எப்படி ஜெயிச்சிங்க, அட்டாக் பண்ணி ஜெயிச்சோமா, லெண்டிங் போய் ஜெயிச்சோமா, இல்லை ஓப்பனிங் நம்ம ஸ்ட்ரென்த்தா, அதுவும் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னென்னா இப்போ நம்மளோட ப்ளஸ்ஸும் மைனஸும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒன்று டெய்லி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், கரெக்டு தானே? அது ஒரு 40% ஆஃப் த டைம் ஓடிடுதுன்னு வைங்க, 30-40% ஆஃப் த டைம் ஓடிடுது, 1 hour இல்லை 2 hours ஓடிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், பெரிய பிளேயர்கிட்ட விளையாடுறோம், அது ஏற்கனவே கடைசியாக விளையாண்ட டோர்னமெண்ட் எப்படியும் இருக்கும், அது ஒரு ஸ்கோர் ஷீட் இருக்கும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ண உடனே நம்ம வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியும், கரெக்டு தானே? இப்போ எனக்கு அட்டாக் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், ஒரு நல்ல அட்டாக்கிங் பற்றி ஒரு புக்கு எடுத்து வச்சு டெய்லியும் ஒரு கேம் பார்க்கலாம். இப்போ ஃபிஷரோட கேம் இருக்குது, My60 மெமரபிள் கேம்ஸ் இருக்குது, கரெக்டு தானே? அந்த மாதிரி இப்போ எனக்கு சப்போஸ் எண்ட் கேம் சரியாக வரல அப்படின்னா என்ன ஆகும், நம்ம டுவரேஜ்க்கு எண்ட் கேம் மேனுவல் இருக்குது, 100 எண்டிங் சீமஸ்னு ஒன்று ஒரு புக் இருக்குது. ஸோ என்ன செய்கிறோன்னா டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், அதை நம்ம நிறையா எய்ம் வச்சுக்கணும். ஆஸ்பைரன்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஆஸ்பிரேஷன் அர்த்தம், ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கணும், அந்த எய்முக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் டிவோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் சாம்பியன் ஆக போகிறீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் ஒரு நேஷனல் சாம்பியனோ இல்லை ஒரு வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறீங்கன்னு வைங்க, ஒரு IMGM ஆக போகிறோம் அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் செஸ்ஸில் மேலே மேலே போக முடியும். நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் போடணும், புரிஞ்சுதான்? நான் டெய்லி கிளாஸ்க்கு வரேன், என் கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இல்லை அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்படின்னா, இப்போ ஸ்விம்மிங்கை பற்றி யூடியூப்பில் டெய்லி நான் வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, பார்த்து பிரயோஜனம் இல்லை, கரெக்டு தானே? நம்ம போய் தண்ணிக்குள்ளே குதிச்சா தான் நம்ம நீச்சல் அடிக்க கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஓகே, செஸ்ஸில் நம்ம பெரிய எய்ம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். நம்ம கிளாஸ் மட்டும் வந்துட்டு கிளாஸில் ஓகே கிளாஸ் இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கை தட்டிட்டு போனால் பிரயோஜனமே இல்லை. ஸோ கிளாஸு அட்டன் பண்ணுறீங்க ஜென்ரலாக ஏதாவது ஒரு கோச் கிட்ட அப்படின்னா, இப்போ ஒரு கோச்னாலே அப்படின்னா ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, கேட்டலிஸ்ட்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம ஏல பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எப்படியும் போயிடும், ஆனால் ஒரு கோச் இருந்தாங்கன்னா நம்ம டைமை கரெக்டாக பிளான் பண்ணி சீக்கிரமாக போக முடியும், ஏலேருந்து பிக்கு வேகமாக போக முடியும், கரெக்டு தானே? ஸோ இப்போ கிளாஸுக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு காமனாக எல்லாருக்கும் என்ன ஒரு ஒரு வீக்னஸ் என்ன ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாபிக் சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க, அதை கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடணும், டீச்சர்கிட்ட போய் நீங்கள் தான் பேசணும், டீச்சர் உங்களை தேடி பிடிச்சி இது பண்ணிங்களா அது பண்ணிங்களான்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சட்டுன்னு ஒரு வீடியோ போட்டுட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, ஹவ் அ நைஸ் டே.